Capture. மானவ் அவங்க அப்பா அம்மாவோட மணாலியில் இருக்கிற ஒரு பழைய ரெசார்ட்டுக்கு கோடை விடுமுறை நேரத்தை செலவழிக்க வந்தாங்க. அவங்கிட்ட ஒரு கேமரா இருந்தது. அதனால் அவனோட நல்லது மற்றும் கெட்ட ஞாபகங்களை புகைப்படம் பிடித்தான். ராத்திரி 1:30 ஆகுது. அதனால் சீக்கிரமாக ரூமுக்கு போயிடணும்னு முடிவு பண்ணாங்க. மானவோட ரூமு 5வது மாடியில் இருக்குது. அவன் அவன் அப்பா அம்மாவை 2வது மாடியில் இருக்கிற ரூமில் விட்டு அவன் அவனோட ரூமை நோக்கி போயிட்டுருக்கான். அப்போது திடீர்னு அவனுக்கு ஏதோ தோணிச்சு, யாரோ அவன் பின்னாடி வராங்கன்னு. ராத்திரி ரொம்ப இருட்டிடுச்சு. அதனால் ரிசார்ட் பூரா அமைதியாக இருக்குது. அது பார்த்து பயந்த மானவுக்கு வேர்த்து கொட்டிச்சு. பின்னாடி திரும்பி பார்க்காம லிஃப்டை நோக்கி வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தான். லிஃப்டோட கதவு மூடிட்டதுமே அவன் மூச்சு வாங்க தொடங்கினான். ஆனால் திடீர்னு லிஃப்ட் நின்று போச்சு. லிஃப்டுக்குள்ள லைட்டு படப்படன்னு அடிச்சுக்குது. மானவுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பயந்து துடிக்கிறான். நெஞ்சு படப்படன்னு துடிக்குது. மானவ் பயத்துல கத்த ஆரம்பிச்சான். அந்த சத்தத்தை கேட்டு யாராவது அவனை காப்பாத்துவாங்கன்னு. யாராவது இருக்கீங்களா? நான் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் ஃபார் காட் சேக் ப்ளீஸ். ஆனால் வெளியில் யாருமே இல்லை. மானவுடைய சத்தத்தை கேட்க மற்ற உதவி பண்ண அங்கே யாருமே இல்லை. மானவ் நடுங்கிற கையால் பாக்கெட்டுக்குள்ளேருந்து வெளியில் ஃபோன் எடுத்தான். அவ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு முயற்சி பண்ணான். ஆனால் இதுக்குள்ள மானவுக்கு தோணிச்சு, யாரோ அவனோட கையை பின்னாடியிலேருந்து பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு. ஆனால் மானவ் லிஃப்டில் தனியாக தான் இருந்தான். ஆனால் யார் அவன் கைகளை பிடிக்க முடியும்? இதை நினச்ச உடனே மானவுக்கு மூச்சே நின்று போச்சு. அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வெளியில் வர முடியல. எல்லாம் பக்கமும் அமைதியாக இருக்குது. மானவுக்கு அவனோட நெஞ்சு துடிக்கிற சத்தம் தெளிவாக கேட்டுச்சு. அவன் மூச்சோட வெப்பம் அவனால் உணர முடிஞ்சுது. ஆனா மானவோட சத்தத்தால திடீர்னு அந்த இடமெல்லாம் அமைதியா மாறித்து. விடிய காலையில மானவுக்கு நினைவு வந்தது. அவன் அவனோட அறையில படுக்கை மேல படுத்தான். அவனோட தலையில பட்டி கட்டியிருந்தது. அந்த பட்டியில ரத்தத்தோட கரை தெளிவா தெரிஞ்சது. அப்போதான் அவனோட அப்பா அம்மா அவனை பார்க்க வந்தாங்க. அவங்க அவன் கிட்ட கேட்டாங்க, கண்ணா மானவ், இதெல்லாம் எப்படி நடந்தது? என்னாச்சுப்பா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறிய? மானவோட அப்பா அம்மா அவங்கிட்ட திரும்பவும் திரும்பவும் ராத்திரி என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா அவ ஒரு பதிலும் சொல்லல. மானவ் கம்முன்னு உட்கார்ந்தான். அவனோட மயக்க கண்களோட எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்தான். யாராலையும் மானவோட இந்த நிலைமைய புரிஞ்சிக்கவே முடியல. ஆனா மானவை தாடி பண்ணினாங்கன்னு அறிகுறியே தெரியல. மானவோட இந்த நிலைமையை பார்த்து அவன் அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. இந்த நிலைமையில் அவனை திரும்பவும் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் அங்கே நல்ல வைத்தியம் கொடுக்க முடியும். மானவோட அப்பா அவனை பெரிய டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ண வச்சாங்க. அவனோட உடம்பு இப்போ நல்லபடியாக குணமாச்சு. ஆனால் அவனுக்கு அந்த ராத்திரி நடந்த சம்பவம் ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஆனால் எல்லாரும் அதை ஒரு கெட்ட கனவுன்னு நினச்சி மறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மானவோட பிறந்தநாள் வந்தது. அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. மானவோட 21வது பிறந்தநாளை தூம்தாம்னு கொண்டாடணும்னு நினச்சாங்க. அதுக்கேற்ற போலே அவங்க கொண்டாடினாங்க. பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நிறைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் வந்தாங்க.
மானவ் எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். எல்லாரும் சந்தோஷமாக ஆடி பாடிட்டு இருந்தாங்க. ஆனால் மானவோடைய அம்மா இந்த சந்தோஷமான தருணத்தை கேமராவில் பதிவு பண்ணணும்னு நினச்சாங்க. அவங்க மானவோட கேமராவை எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க எப்படி அந்த கேமராவை ஓப்பன் பண்ணாங்களோ ராத்திரி அந்த ரெசார்ட்டில் நடந்த வீடியோ பதிவாயிருக்கு. அதை பார்த்ததுமே மானவோட அம்மா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அம்மா என்ன ஆச்சு, பிக்சரை கிளிக் பண்ணுங்களே ப்ளீஸ். மானவோட அம்மா தன்னை தானே சமாளிச்சுக்கிட்டு நடுங்கிற கைகளால் ஃபோட்டோவை எடுத்தாங்க. எப்படி அவங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தாங்களோ அவங்க ரெண்டு கண்களும் மிரண்டு போச்சு. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ் முன்னாடியே பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.